Hello learners, welcome to my class. In this class, we're gonna see about important mineral resources topic. That's why we வந்து bauxite and mica. In the class, we will cover crude oil. Crude oil is the mineral resources. So, now we will cover bauxite mica. Bauxite is the main metal. Bauxite is the main source of metal, like aluminium. Aluminium is the main source. And aluminium வந்து நம்ம அதிகமா வந்து ஸ்கூல்ஸ்ல யூஸ் பண்ணிருப்போம் aluminium ஸ்கூல்ஸ்ல யூஸ் பண்ணிருப்போம் அந்த டம் வந்து அதிகமா கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் பாக்சைட் வந்து சரியா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இதுமே வந்து ஒரு மெட்டல் தான் aluminium மாதிரி தான் மேஜரான இதோட ரிசர்வ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணது ஈஸ்ட் கோஸ்ட்ல தான் பாக்சைட்டோட டெபாசிட்டோ ஒடிசால ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு அப்படினு சொல்றாங்க நான் முன்னையே சொன்னேன் ஒடிசா அப்படிங்கிறது ரிச் ஒடிசா அப்படின்றது ரெண்டு மூணு மினரல்ஸில் ரிச்சு அதில் வந்து ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அயன் ஓரில் ரிச் ஒடிசா செகண்ட் வந்து கோல்ட் இக்னைட்டு தேர்ட் வந்து ஒடிசாவில் பாக்ஸைட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மைக்கா மைக்கா அப்படின்றது இது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் இல்லையா மைக்கா ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து மைக்கா மைக்கா வந்து ஒரு ஹீட் ரெசிஸ்டிங் மெட்டீரியல் ஹீட்டை தாங்கக்கூடிய ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இது வந்து எலக்ட்ரிசிட்டியோட ஒரு பேட் கண்டக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இதை வந்து இன்சுலேட்டராக யூஸ் பண்ணுவாங்க எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து மைக்கா வந்து ஒரு இன்சுலேட்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியா வந்து ஃபஸ்ட்டு நான் முன்னே சொன்ன மாதிரி மைக்கா ஒரு ஷீட் மாதிரி தான் மைக்கா ப்ரொடெக்ஷனில் வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட் இருக்கு அதாவது 60% ஆஃப் மைக்கா ட்ரேடை வேர்ல்டில் இந்தியா தான் பண்ணிகிட்ருக்கு இம்பார்ட்டண்ட்டான மைக்காவை வந்து பேரிங் பண்ணுறது வந்து பேக்மாடைட் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஏரியா வந்து எங்கே இது இருக்குது ஃபவுண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் தான் இருக்குது பேக்மாடைட் வந்து ஏரியா கிடையாது இது வந்து ஒரு ஓர் மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் ஒரு அயன் ஓரில் பார்த்தோம்னா ஹெமடைட் மேக்னடைட் அந்த மாதிரி பேக்மாடைட் அப்படின்றது ஒரு ஓர் மாதிரி தான் இது வந்து ஆந்திர பிரதேஷ் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் இந்த மூணு ஏரியாலையும் ஃபவுண்ட் பண்ணப்படுது ஆந்திர பிரதேஷ் ஜார்க்கண்ட் பீகார் ராஜஸ்தான் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா ஏபிஜே அந்த ஏபிஜே வச்சுக்கோங்க பிஆர் ஏ வந்து ஆந்திர பிரதேஷ் ஏபி ஆந்திர பிரதேஷ் ஜே வந்து ஜார்க்கண்டு பி வந்து பீகார் ஆர் வந்து ராஜஸ்தான் ஸோ இதையே நீங்களும் இதை வந்து உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்கள் யுவர் விஷ் எப்படி வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மைக்கா வந்து ஒன்றும் இல்லை இது ஒரு ஷீட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் இது வந்து ஹீட்டை வந்து நல்லா தாங்கும் எலக்ட்ரிசிட்டியோட பேட் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி வந்து இதில் கண்டக்ட் ஆகாது இதை வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் இன்சுலேட்டராக யூஸ் பண்ணுறாங்க இந்தியா வந்து மைக்ரா ஷீட் ப்ரொடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு 60% ஆஃப் த மைக்கா ட்ரேட் வந்து இந்தியாவில் நடக்குது இந்தியா மூலமாக ஸோ மைக்கா 60% ஆஃப் அயன் ட்ரேட் வேர்ல்ட் லெவலில் இந்தியாவில் மட்டுமே நடக்குது பேக்மாடைட் அப்படின்றது இதோட ஓர் மைக்காவோட ஒரு ஓர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓர் தான் ஆக்சுவலாக இப்போ அயனில் வந்து ஒரு ரெண்டு பார்த்துருப்பீங்க ஹெமடைட்டு மேக்னடைட்டு ஸோ சேம் லைக்கு மைக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்மாடைட் அப்படின்றது ஒரு ஊர் இது வந்து மைக்காவோட இந்த இது வந்து எங்கே ஃபவுண்ட் பண்ணப்பட்டது அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஜார்க்கண்டு பீகார் ஆல்சோ ராஜஸ்தான் இங்கே வந்து அதிகமாக வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேங்க்யூ ப்ளீஸ்